குஜராத் மாநிலத்தின் பூச் பகுதியில் ஸ்ரீ சாஜானந்தா பெண்கள் கல்லூரி அமைந்துள்ளது சுவாமி நாராயணன் பக்தர்களால் இந்த கல்லூரி நடத்தப்படுகிறது இந்த கல்லூரி வளாகத்தில் கோயில் உள்ளிட்ட சில இடங்களும் உள்ளது இரண்டாயிரத்தி பனிரெண்டாம் ஆண்டு தொடங்கப்பட்ட இந்த கல்லூரியில் கிட்டத்தட்ட ஆயிரத்தி ஐநூறுக்கும் அதிகமான மாணவிகள் படித்து வருகின்றனர் சுமார் அறுபதற்கும் மேற்பட்ட மாணவிகள் அங்கு இருக்கும் விடுதியில் தங்கி பயில்கின்றனர் இந்நிலையில்தான் கடந்த சில நாட்களுக்கு முன்பு விடுதியில் இருக்கும் மாணவிகளிடம் மிக மோசமாக நடந்துள்ளது கல்லூரி நிர்வாகத்தினர் யாருக்கு மாதவிடாய் ஏற்பட்டுள்ளது என சோதனை செய்வதாக மாணவிகளின் உள்ளாடைகளை அகற்ற சொல்லியுள்ளனர் இதனால் ஆத்திரமடைந்த மாணவிகள் கல்லூரி நிர்வாகத்துக்கு எதிராக போராட்டத்திலும் ஈடுபட்டுள்ளனர் இந்த விவகாரம் தற்போது கடும் சர்ச்சைகளையும் ஏற்படுத்தியுள்ளது சுவாமி நாராயணன் பக்தர்களால் நடத்தப்படும் இந்த கல்லூரியில் மாதவிடாய் காலத்தில் மாணவிகள் குறிப்பிட்ட பகுதிகளுக்குள் அனுமதிக்கப்படுவதில்லை சக மாணவிகளை தொட்டு பேசுவதற்கும் தடை விதிக்கப்பட்டுள்ளது மேலும் கல்லூரி வளாகத்தில் கோயில் அமைந்துள்ள பகுதி மற்றும் சமையல் அனுமதிக்கப்படுவதும் இல்லை இந்நிலையில்தான் உள்ள மாணவிகள் சிலர் மாதவிடாய் காலத்திலும் சமையல் சென்றதாகவும் சக மாணவிகளை தொட்டு பேசியதாகவும் விடுதி காப்பாளர் புகார் தெரிவித்துள்ளார் இந்த கல்லூரியில் சுமார் ஆயிரத்தி ஐநூறுக்கும் அதிகமான மாணவிகள் பயின்று வருகின்றனர் இந்நிலையில்தான் நேற்று மாணவிகள் வழக்கம் போல கல்லூரிக்கு சென்றுள்ளனர் கல்லூரி வேலை நிறத்தின் போது விடுதியில் தங்கியுள்ள அறுபதற்கும் மேற்பட்ட மாணவிகளை கல்லூரி முதல்வர் அழைத்துள்ளார் சக மாணவிகளின் முன்னிலையிலேயே விடுதியில் பயிலும் மாணவிகளிடம் யார் யாருக்கு மாதவிடா ஏற்பட்டுள்ளது என்ற கேள்வியும் எழுப்பியுள்ளார் இரண்டு மாணவிகள் தங்களுக்கு மாதவிடா ஏற்பட்டுள்ளதாக கூறியும் உள்ளனர் மாணவிகளின் பதிலை நம்ப மறுத்த கல்லூரி நிர்வாகம் ஆசிரியர்களை கொண்டு மாணவிகளை சோதனை செய்யும் கூறியுள்ளனர் மாணவிகளின் உள்ளாடைகளை அகற்றி காண்பிக்குமாறும் கூறியுள்ளனர் ஆசிரியர்கள் இது மாணவிகளுக்கிடையே கடும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது இந்நிலையில் தான் கல்லூரி நிர்வாகத்துக்கு எதிராக மாணவிகள் போராட்டத்திலும் முன்னெடுத்துள்ளனர் இது போன்ற சம்பவங்கள் இங்கு நடப்பது புதிதல்ல இது போன்ற நிறைய கொடுமைகள் இங்கு நடப்பதாக மாணவிகளும் கூறுகின்றனர் இது குறித்து பேசிய மாணவிகள் சிலர் நாங்கள் அனைவருமே வெகு தொலைவில் இருந்து வந்து படிக்கின்றோம் கல்லூரிக்கு எங்க என கல்லூரிக்கு என தனியாக வி இல்லை இந்த கல்லூரி நிர்வாகத்தினர் பள்ளிக்கூடம் நடத்துகின்றனர் பள்ளியில் படிக்கும் மாணவிகளுடன் நாங்கள் தங்கியிருக்கிறோம் தாளாரர் அறக்காவலர்கள் மற்றும் விடுதி காப்பாளர்கள் பல்வேறு இன்னல்களை சந்திக்கின்றோம் மாதவிடா ஏற்படுவதற்கு எல்லாம் நாங்கள் தண்டிக்கப்படுகின்றோம் அவர்களுடைய நம்பிக்கையில் நாங்கள் பின்பற்றினாலும் எங்களுக்கு இந்த கொடுமைகள் ஏற்படுகிறது கல்லூரி சக மாணவிகளுக்கு முன்னால் உங்களின் யாருக்கெல்லாம் மாதவிடா ஏற்பட்டுள்ளது என கேட்கிறார் கல்லூரி முதல்வர் எங்களை தனியே அழைத்துச் சென்று ஆசிரியர்கள் எங்களது உள்ளாடைகளை சோதனை செய்தனர் நாங்கள் போய் சொல்கிறோம் என்று அவர்கள் எண்ணுகின்றனர் இதனை எதிர்த்து போராட்டம் நடத்தினால் அறக்காவலர்களில் ஒருவரான பிரவீன் எங்களை மிரட்டுகிறார் முதலில் விடுதியை விட்டு வெளியேறுங்கள் அதன் பின்னர் என்ன வேண்டுமானாலும் செய்து கொள்ளுங்கள் என்கிறார் கல்லூரியில் இது போன்ற எந்த சம்பவம் நடைபெறவில்லை என மாணவிகளை வற்புறுத்தி கையொப்பமும் கேட்கிறார் இதையெல்லாம் மீறி காவல் நிலையத்துக்கு செல்லாம் என்று எங்களை பெற்றோர்களை அழைத்து படிப்பு எதிர்காலம் என கூறி எமோஷனலாக பிளாக்மெயிலும் செய்கிறார்கள் என்று வருத்தத்துடன் தெரிவித்தனர் இந்த சம்பவம் தொடர்பாக அறைக்காவலர்களுடன் பேசும்போது கல்லூரி வளாகத்துக்குள் கோயில் உள்ளது குறிப்பிட்ட சில விதிகளை கடைபிடிக்க வேண்டும் என மாணவிகளுக்கு முன்னரே நாங்கள் அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது என்றும் மாணவிகளுக்கு நடந்ததை ஏற்றுக்கொள்ள முடியாது இது குறித்து விசாரணை நடத்தப்படும் என்றும் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் தெரிவித்துள்ளார் இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் பதிவு பண்ணுங்க